தாஞ்சு டேஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டில் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் மலையராஜா, நான் ஸ்ட்ரைக்கில் சிவா. ஃபஸ்ட் ஓவர் போகிறக்காக குமாரவேல் வந்திருக்காரு உள்ள. ஃபஸ்ட்டு பால், ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒரு கேட்ச், கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை கேட்ச் தான். மட்டுமே செகண்ட் பால், தேர்ட் பால், தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆறா நாலா? ஸோ நடுவரின் தீர்ப்பு. ஸோ ஃபோர் கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபஸ்ட்டு நாளாக பதிவு பண்ணுறாரு சிவா அவருடைய பேட்டிலேருந்து கிரிக்கெட்டில் அணிக்காக. நல்ல ஒரு பேட்டிங் அங்க, கேட்சுக்கான வாய்ப்பு. பருதி இருக்காரு, நல்ல ஃபீல்டிங். சப்ஜூட் ஃபீல்டர் உள்ள வந்தாரு. பருதி நல்ல ஒரு கேட்ச் அங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்க இழக்கிறாங்க கிரிக்கெட்டலை. புது பேட்ஸ்மேன் வசந்த் உள்ள வந்திருக்காரு. ஃபிஃப்த் பால், நல்ல ஒரு பேட்டிங் அங்க. ஓரன் ஓடிருக்காங்க. பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு வாய்ப்புக்காக நியூ பவுலர் வினோத் வந்திருக்காரு உள்ள. ஃபர்ஸ்ட் பால், ஒரு கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. சூப்பர் கேட்சுங்க, சிறப்பான ஒரு கேட்ச். ஸோ ரெண்டாவது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. கிரிக்கெட்டில் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் தர்மா உள்ள வந்திருக்காரு. நல்ல ஒரு பவுலிங். இரண்டாகுமா? ஸோ ஒரே ரன் வாங்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டா. நல்ல ஃபீல்டிங் அங்க. இரண்டு ஓட்டங்கள் மட்டும், ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஸோ தூக்கி அடிச்சிருக்காருங்க, மரத்தில் பட்டு நாலு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தர்மா அவருடைய பேட்டில் இருந்து. நல்ல ஒரு பேட்டிங். ரெண்டு ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க திருக்கட்டில். மூணு ஓவர் போகிறதுக்காக சஞ்சய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வசந்த், ஒரு ஃபுல் டாஸ் பால். ஒரு ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பா. ஒரு ரெண்டு தான் நல்ல த்ரோ. செகண்ட் பால், ஒரு ஃபுல் டாஸ் பால். ஒரு வாய்ப்பு, ரன் அவுட் ஆகுமா? ஸோ ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங் தர்மா வசந்த் திருக்கட்டளைக்காக. நல்ல ஃபீல்டிங், ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ரெண்டு அவுட்டு, ஸோ ரெண்டு தடவை மிஸ் ஆயிருக்கு இங்க ரன் அவுட். லக் இருக்கு தர்மாவுக்கு, ஸோ அதை பயன்படுத்துவாரா? ஃபோர்த் பால், மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால், நோ பால். நோ பால், ஒரு ஃப்ரீ ஹிட். இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். நல்ல ஃபீல்டிங் அங்க. ஃபிஃப்த் பால், நல்ல ஒரு பவுலிங். ஸோ ஒரு ரன் மட்டும்தான். லாஸ்ட் பால், தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆறா நாலா? ஸோ வசந்த் அவருடைய பேட்டில் இருந்து ஒரு நாளை பதிவு பண்ணுறாரு இங்க. நல்ல பேட்டிங். ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால், யாக்கரா உள்ள போட்டிருக்காருங்க. ஒரே சிங்கிள் மட்டும். செகண்ட் பால், சிங்கிளுக்கான வாய்ப்பு.
பத்து பால் பால்டா சஞ்சய் இருக்காரு, நல்ல த்ரோ தூக்கி அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு பேட்டிங் திரும்பி அடிச்சிருக்காரு. வசந்த் அவருடைய பேட்ல இருந்து ஒரு நாலு. செகண்ட் பால் நல்ல பேட்டிங் எங்க தேர்ட் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. மிஸ் ஃபீல்டிங் ரெண்டு ரன் ஈஸியாக ஓடிருக்காங்க. ஃபோர்த் பால் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபிஃப்த் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. பால் பவுன்ஸ் ஆகி பின்னாடி போயிடுச்சு. நாலு ரன் வசந்தோட பேட்ல இருந்து அடுத்த ஃபோரை பதிவு பண்றாரு. லாஸ்ட் ஒன் பால் வைடு. லாஸ்ட் பால் நல்ல பேட்டிங் அடிச்சிருக்காரு. ஈஸியாக ஓடி இருக்காங்க. இங்கே நல்ல பேட்டிங் வசந்த் தர்மா. 49 ஓட்டங்களை எடுத்து 2 விக்கெட்டுகள் இழந்துள்ளன. கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு 49 ரன் அடிச்சிருக்காங்க. டார்கெட் 50, ஒரு பெரிய டார்கெட்டை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பேட்டிங் தர்மா அண்ட் வசந்த். ஸோ தாஞ்சூர்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மோகன் ஆன் ஸ்ட்ரைக்கில் மணி வந்திருக்காரு. கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஓவர் போடுறதுக்காக தர்மா வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒரு நாளுக்கான வாய்ப்பு டைரெக்டாக என்கிட்ட வந்துருச்சு. நல்ல ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஒரு தடுப்பு பண்ணி. ஸோ 3 ரன் ஓடி ஸ்ட்ரைக்கில் மணி. நல்ல பேட்டிங் ஸோ 1 ரன். டேட் பால் குட் பேட்டிங். அடிக்கப்பட்ட பந்து நாலு பதிவு பண்ணுறாங்க. இங்கே மோகன் அவருடைய பேட்டில் ஃபஸ்ட்டு நாலு. ரெண்டுக்கான வாய்ப்பு நல்லா ரெண்டு. நல்ல ஃபீல்டிங் மட்டுமே. லாஸ்ட் ஒன் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்ச். நல்ல பேட்டிங் நாளைக்கான வாய்ப்பு. நல்ல பேட்டிங் எங்க நடுவர் 4 கொடுத்துருக்காரு. தேர்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. மரத்தில் அடித்தாலும் ரன் கிடையாது. ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. குட் பேட்டிங் மணி. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபிஃப்த் பால் நல்ல பேட்டிங் எங்க ஃபீல்டர் கரெக்டாக நிற்க வச்சுருக்காங்க.
முடிவு பெற்ற வேளையிலே தாஞ்சூர் அணி 21 ஓட்டங்களை எடுத்து 1 விக்கெட்டை இழந்துள்ளன. தேர்ட் ஓவர் போறதுக்காக வசந்த் வந்திருக்காரு. தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸோ அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. செகண்ட் பால் நல்ல ஃபீல்டிங்க. தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஃபோர் ஃபோர் போலங்க. மரத்தில் அடிச்சு ரிட்டன் ஆயிருச்சு. ஃபோர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோர்த்து பால். இதுவும் ஒரு ஃபுல் டாஸ் பால். நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஒரு ரெண்டு ஓடி இருக்காங்க. ஃபிஃப்த் பால் நல்ல பேட்டிங். ஒன் டிக் செவத்தில் அடித்தா ஒரு ஒன் டிக். லாஸ்ட் ஒன் பால் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. ஓடி இருக்காங்க. மூன்று வீரர்கள் முடிவு பெற்ற வேளையிலே அணியின் எண்ணிக்கை 29. அதற்காக எழுந்த விக்கெட்டில் 2. நியூ பவுலர் துரை வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் வினோத் இருக்காரு. நல்ல ஒரு பவுலிங். டாட் பால் செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஒரு பால் ஒரு வைட் செகண்ட் பால் ரீ. நல்ல பேட்டிங். நாளே கிடையாது. பதிவு பண்றாரு. செம்ம பாலுங்க. பக்கத்தை குத்தி மேல போய்க்கு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபோர்த் பால் குட் பேட்டிங். ஒரு ரெண்டுக்கான வாய்ப்பு. ரன் அவுட். நல்ல த்ரோ அங்க தர்மா. ஒரு விக்கெட். ஒரு விக்கெட் இழக்கறாங்க இங்க. தர்மா இடம் இருந்து 5th பால் நல்ல பேட்டிங். கவுண்ட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டம் இருந்து சிவா இருக்காரு. இரண்டிற்கான முயற்சி. லாஸ்ட் ஒன் பால் நல்ல பேட்டிங்க. நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ராக்கெட் ஷாட் என்று பார்ப்போம். 4 முடிவுப்பட்ட வேளையிலே அணியின் எண்ணிக்கை 42. அணியின் எண்ணிக்கை 42. அதற்காக இழந்த விக்கெட்கள் 2. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக மலையராஜா வந்திருக்காரு. 6 பாலுக்கு 8 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பேட்டிங். ஒரு ஓட்டம் மட்டுமே. செகண்ட் பால் ஒரு ரெண்டுக்கான வாய்ப்பு. ஃபீல்டருங்க யாருமே இல்லை. நல்ல த்ரோ தர்மா. ஸோ அம்பேர் அவுட் கொடுத்துருக்காருங்க. ஒரு பெரிய விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. மணியோட விக்கெட்டை. நல்ல ஒரு பேட்டிங். த்ரோ தர்மா. மூணாவது பால் நல்ல பேட்டிங். மூணு பாலுக்கு 6 ரன் ஆடணும். குட் பேட்டிங். ஸோ அங்கே ஃபீல்டர் மணி நிற்கிறாரு. ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. நல்ல த்ரோ. லாஸ்ட் 2 பாலுக்கு 4 ஆடணும். 5th பால் நல்ல ஃபீல்டிங் வசந்த்.
ஒரு பாலுக்கு மூன்று நடனம். லாஸ்ட் ஒன் பால், டாட் பால், வெற்றி வாய்ப்பானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க திருக்கட்டளை. நல்ல ஒரு ஃபீல்டிங் தகுதி பெற்றுள்ளார். எங்களுடைய அழைப்பு